ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஷாருக் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி எக்கு கறி. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. எக்கு கறி செய்ய தேவையான பொருட்கள்: 5 முட்டை, பொடியாக கட் பண்ண 2 பெரிய வெங்காயம், 3 தக்காளி, பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி, 4 பச்சை மிளகாய், அடுத்து பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய், 1 பிரிஞ்சி இலை, கஸ்தூரி மீதி, 10 முந்திரி, அடுத்து 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 டீஸ்பூன் பால் ஏடு. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு, கடாய் சூடானதும் 4 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து, நம்ம எடுத்து வச்ச பிரிஞ்சி இலை, லவங்கம், பட்டை, ஏலக்காயெல்லாம் சேர்த்து நல்லா பொரிச்சிக்கலாம். அடுத்து கட் பண்ண வெங்காயமும் சேர்த்து வதக்கிக்கலாம். இது அப்படியே லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அடுத்து ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம எடுத்து வச்ச 10 முந்திரியும் சேர்த்து, கட் பண்ண தக்காளி 3 சேர்த்து இது நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் இந்த மாதிரி லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு வந்துருக்குது பாருங்கள். இப்போது 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதங்கினதும் நம்ம எடுத்து வச்ச மசாலாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போது அரைச்சி வச்ச தக்காளி விழுதியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போது 1 டீஸ்பூன் சால்ட்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம மிக்சர் ஜாரில் 1 டம்ளர் அளவு தண்ணியை சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முந்திரி சேர்த்துருக்கிறதுனால அடி பிடிக்குங்க, அப்பப்போ இது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போது கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு, எடுத்து வச்ச பால் அடியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது 1-5 நிமிஷம் நல்லா குக் ஆனதும் 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து, 1/4 டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி இந்த மாதிரி கையில் வச்சு நல்லா க்ரஷ் பண்ணி நம்ம கிரேவியில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கிரேவியில் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குதுங்க, அதனால 1/4 டீஸ்பூன் உப்பையை சேர்த்துக்கிறேன். கிரேவி ரொம்பவும் திக்காக இருக்கிறதுனால இப்போ கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கலாம். ஏன்னா முட்டையை உடச்சி ஊற்றும் போது முட்டை குக் ஆகிறதுக்காக இந்த பதத்துக்கு இருந்தால் போதுங்க. இப்போ தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் இருக்கிற பிரிஞ்சிலையே எடுத்துடலாம். அடுத்து ஒரு கண்ணாடி பவுலில் முட்டையை உடைச்சி ஊற்றி ஒவ்வொன்றா இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். எதுக்குன்னா முட்டை ஒரு சில சமயத்தில் கெட்டு போயிருக்குங்க, இந்த மாதிரி செய்கிறதுனால குக்கிங் செய்யும்போது நம்மளுக்கு சேஃப்டியாக இருக்குங்க. இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்ததும் இதுக்கு மேலே 1 பிஞ்ச் அளவு மிளகுத்தூளை முட்டை மேலே சேர்த்துக்கலாம். 1 பிஞ்ச் அளவு உப்பை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ண பச்சை மிளகாவை இந்த மாதிரி போட்டு மேலே கொத்தமல்லியை தூவி மூடியை போட்டு மூடி 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படியே வேகட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், இப்போ நம்ம முட்டை கறி சூப்பராக பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், கட் பண்ணி காமிக்கிறேன், நம்ம எக்கு கறி சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த டேஸ்டியான கறி சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இது பரோட்டா, சப்பாத்தி, தோசையை தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாவும் இருக்குங்க. இந்த டிஃப்ரெண்ட்டான ரெசிபியை நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த டேஸ்ட் எப்படி இருக்குது சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி புது ரெசிபியுடன் மீண்டும் பார்க்கலாம்.